ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் லட்சுமி சாகல், குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன், கணிதவியல் மாணவி, இளங்கலை முதலாம் ஆண்டு, அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரை வெளியிட பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். கேப்டன் லட்சுமி எனப்படும் லட்சுமி சாகல் அல்லது லட்சுமி சேகல் என்பவர் 1943 ஆண்டு நேதாஜியால் தொடங்கப்பெற்ற இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை பொறுப்பில் இருந்தார். 20 சிங்கப்பூர் பெண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படையில் பிற்பாடு 1500 பெண்கள் வரை சேர்ந்தனர். நேதாஜியின் ஆசாத் ஹிந்த் அரசின் ஒரே பெண் அமைச்சர். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றவர். லட்சுமி 1914 ஆண்டு அக்டோபர் திங்கள் 24 நாள் சுவாமிநாதன் அம்மு இணையருக்கு மகளாக பிறந்தார். இவரின் தந்தை சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருந்தவர். மேலும் அமெரிக்காவில் வானியல் துறையில் முனைவர் பட்டமும் சிறந்த கணிதவியல் நிபுணர் என்ற தகுதியும் பெற்றவர். அத்துடன் குற்றவியல் வழக்கறிஞர் என்ற பெரும் மதிப்பும் பெற்றவர். இவரின் தாய் அம்மு சுவாமிநாதன் கேரளா மாநிலம் பாலக்காட்டில் சமூக சேவகராக இருந்தவர். குட்டிமாலு அம்மா என்ற இவரது மற்றொரு குடும்ப உறுப்பினரும் விடுதலை போராட்ட தியாகியாக இருந்தவர். இளம் வயதிலேயே நாட்டு விடுதலை, சமுதாய சமத்துவம் ஆகிய லட்சியங்கள் லட்சுமியின் மனதில் இடம்பெற்றன. லட்சுமி 9 வகுப்பில் பயிலும் போதே மருத்துவம் பயில வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆங்கில அறிவின் மேன்மை காரணமாக ஆங்கில மிஷினரி பள்ளியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு பெற்றும் அங்கு மருத்துவ கல்விக்கு தேவையான பாடங்கள் செம்மையாக போதிக்கப்படவில்லை என்று லேடி லிவிங்டன் ஆசிரிய பயிற்சி கல்லூரியின் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தார். 1930 இடைநிலை கல்வியை ராணி மேரி கல்லூரியில் தொடர்ந்தார். 1938 சென்னை மருத்துவ கல்லூரியில் MPBS பட்டம் பெற்றார். 1942 பிரித்தானிய யசப்பானிய போரில் காயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தார். 1943 நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். இப்படை ஆசியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெண்கள் படையாக கருதப்படுகிறது. ராணி மேரி கல்லூரியில் பயிலும் போது கதர் மட்டுமே அணியும் தீவிர காங்கிரஸ் இளைஞர் அணியில் உறுப்பினரானார். இவ்வணிக்கு பிற்காலத்தில் பொதுவுடைமை கட்சியின் தலைவராக விளங்கிய ப ராமமூர்த்தி தலைவராக இருந்தார். ஒருமுறை லட்சுமி பகத்சிங் வழக்குக்கு கல்லூரியில் நிதி திரட்டுவதில் தீவிரமாக ஈடுபட்டார். அதே 1930 ஆண்டில் அறப்போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருந்தார். அக்காலத்தில் கவிக்குயில் என்று அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடுவின் உடன் பிறந்தவரான சுஹாசினி நம்பியார் மீரட்டு சதி வழக்கில் தொடர்பு கொண்டவராக குற்றம் சாட்டப்பட்டு லட்சுமியின் வீட்டில் தலைமறைவாக இருந்தார். பொதுடைமைவாதியான அவரிடமிருந்து லட்சுமி மார்க்சிய தத்துவம் பற்றியும் உருசிய புரட்சி பற்றியும் பல நூல்களை வாங்கி படித்தார். சமுதாய மாற்றம் புரட்சியினால்தான் சாத்தியமாகும் என்ற கருத்து ஆழமாக அவர் மனதில் இடம்பெற்றது. அத்தகைய ஓர் ஆயுத புரட்சியே அரசியல் விடுதலைக்கு உகந்ததாகும் என நம்பலானார். எனவே தனது தாயை பின்பற்றி காந்தியின் அகிம்சை கொள்கைகளில் ஈடுபட்டிருந்த லட்சுமி மேலும் அதில் ஈடுபடாமல் தனது மருத்துவ கல்வியை முடித்தார். 1930 முதல் 1940களில் இரண்டாம் உலக போர் மூண்டபோது தீவிர கதர் இயக்கங்களில் ஈடுபட்டோர்களும் அகிம்சை வழியில் ஈடுபட்டோர்களின் வாரிசுகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பிரித்தானியாவின் போர் சேவைக்காக ராணுவத்தில் பணி செய்ய லட்சுமியின் மனது இசையவில்லை. லட்சுமியின் தாயாரும் தங்கையும் அமெரிக்காவில் இருந்தனர். தனது தந்தையையும் 1930 இழக்க நேரிட்டது. சென்னையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் வாழ்வை கழித்து வந்த லட்சுமி தனது உறவினர் ஒருவருக்கு மருத்துவர் என்ற நிலையில் உதவி செய்ய 1940 சிங்கப்பூர் சென்றார்.
எளிய தென்னிந்திய தொழிலாள பெண்கள் நிறைந்த அந்த சூழலில் நல்ல இந்திய பெண் மருத்துவர் இல்லை என்று கண்டார். அங்கேயே தங்கி தன் மருத்துவ சேவையில் ஈடுபடலானார். சிங்கப்பூரில் ஏழைகளுக்காக மருத்துவமனை தொடங்கினார். வெகு விரைவிலேயே ஒரு நல்ல மருத்துவர் என புகழ் பெற்றார். 1941 ஜப்பானியர் சிங்கப்பூரை தாக்கினர். பிரித்தானிய படை பின்வாங்கியது. பிரித்தானிய இந்திய படையின் மிகப்பெரிய தளமான பஞ்சாப் தளம் ஜப்பான் படையிடம் சரணடைந்தது. சரணடைந்த இப்படையில் இருந்த படை வீரர்கள், தளபதிகள், கைப்பற்றிய போர்த்தள வாடங்கள் ஆகியவற்றை கொண்டு உருவானதே இந்திய தேசிய ராணுவமாகும். இதில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் ராஜ்பிஹாரி போஸ் பொதுமக்களுக்கென்று இந்திய சுதந்திர லீக் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து செயல்படுத்தி வந்தார். இதன் சிங்கப்பூர் கிளையில் அதிதீவிர உறுப்பினராக இருந்த மாத்ருபூமி என்ற கேரள இதழை தோற்றுவித்த கே பி கே மேனன் என்பவரின் நட்பு லட்சுமிக்கு கிடைத்தது. இந்நட்பின் மூலம் இந்திய சுதந்திர லீக்கின் முக்கிய உறுப்பினராக இணைந்தார். 1942 பிரித்தானிய சப்பானிய போரில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தார். தொலைவிலிருந்து சிங்கப்பூருக்கு வரும் அகதிகளையும் நோயாளிகளையும் பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றார். இந்திய சுதந்திர லீக்கின் பிரச்சார பிரிவின் சார்பில் இதழ்களுக்கு கட்டுரைகள் எழுதினார். இந்தியாவுக்கு வானொலி மூலம் செய்திகளை ஒளிபரப்பும் பணியிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். அத்துடன் மகளிர் பிரிவையும் பராமரித்தார். இந்திய சுதந்திர லீக்கின் அழைப்பின் பேரில் 1943 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் வந்தார். அப்போது இந்திய சுதந்திர லீக்கின் சிங்கப்பூர் கிளைக்கு எல்லப்பா என்பவர் தலைவராக இருந்தார். அவரிடம் லட்சுமி இந்திய சுதந்திர போராட்டத்தில் தான் ஒரு முக்கிய பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதே நேரம் நேதாஜியும் ஜான்சி ராணி படை என்ற பெயரில் பெண்களும் ஆயுத போராட்டத்தில் சமமாக பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மறுநாள் நேதாஜியுடன் இரவு உணவு உண்ண லட்சுமிக்கு அழைப்பு வந்தது. இப்படைக்கு தலைமை ஏற்கும் தனது இசைவை தெரிவித்ததும் அடுத்து செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் சுபாஷ் சந்திர போஸ் தெரிவித்தார். உங்கள் சேலை உடையும் நீண்ட கூந்தலையும் வைத்துக் கொள்ள முடியாது என்றும் நினைவுறுத்தினார். தனது நட்பு, பாசம் ஆகிய தொடர்புகளை விட்டு நாட்டுக்காக தமக்கு தாமே என்று உறுதி கொண்டார். 1943 நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். இப்படை ஆசியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெண்கள் படையாக கருதப்படுகிறது. பெண்கள் படையை உருவாக்குவதை ஜப்பானியர் விரும்பவில்லை. விலை உயர்ந்த தளவாடங்கள் பெண்கள் ராணுவம் என செலவழிப்பது வீண் என கருதினர். ஆயினும் கிழக்காசியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை தந்தனர். பெண்கள் ஜான்சி ராணி படையில் சேர முன்வந்து பெயர் கொடுத்தனர். லட்சுமி படை தளபதியாக மட்டுமின்றி பெண்கள் நலனுக்கான ஒரு அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். சிங்கப்பூரிலேயே 500 பெண்களை தேர்ந்தெடுத்து முதலில் ஜான்சி ராணி படை துவக்கப்பட்டது. ஆனால் மலேயா, கோலாலம்பூர் என்ற இடங்களில் இருந்தும் மகளிர் இதில் பங்கு கொள்ள வந்தனர். இவர்களுள் ஆர் லட்சுமி தேவி, தேவயானி, ஜானகி, எம் எஸ் தேவர், பாப்பாத்தி போன்ற சிலரும் அடங்குவர். பயிற்சி முடிந்ததும் ஜான்சி ராணி படை சிங்கப்பூரில் இருந்து பர்மாவை நோக்கி பயணமாயிற்று. அங்கிருந்து படை டெல்லியை நோக்கிய போர்முனைக்கு செல்லும். லட்சுமி இந்த கடும் போரில் பங்கேற்றார். ஆனால் ஜான்சி ராணி படை இந்திய பர்மிய எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. அங்கு கொரிலா படையினரின் தாக்குதலை சமாளித்தனர். உணவு மற்றும் போர் சாதனங்கள் வந்து சேரும் பாதை முடங்கிற்று. பசியின் கொடுமையால் காட்டில் கிடக்கும் பழங்களை உண்டதால் அதன் நச்சுத்தன்மை காரணமாக வயிற்றுப்போக்கு, வாந்தி முதலியன ஏற்பட்டது. இந்நிலையில் போரில் சமாளிக்க முடியாத நேதாஜி பெண்கள் படை எதிரிகள் வசம் அகப்படக்கூடாது என்பதற்காக படையினை மலேயாவுக்கு திரும்ப ஆணை பிறப்பித்தார். ஆனால் லட்சுமி மறுத்துவிட்டார். 1945 ஜூலை முதல் நாள் படையினருடைய வேதனைகளையும் நோவையும் ஆற்ற சிகிச்சை தேவை என உணர்ந்த லட்சுமி அங்கு ஷா எஸ்டேட் என்ற இடத்தில் இந்திய தேசிய ராணுவத்தினரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருந்த ஓர் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நேதாஜி லட்சுமியை தன்னுடன் திரும்ப வந்துவிடும்படி அழைத்தார். ஆனால் லட்சுமி பிடிவாதமாக மறுத்துவிட்டார். மருத்துவமனை என்பதை குறிக்க
செஞ்சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தும் கூட அன்றிரவே மருத்துவமனை வான்குண்டு வீச்சுக்கு இலக்காயிற்று. மருத்துவமனை தரைமட்டமாயிற்று. விமானத்தை பார்த்ததும் பதுங்கு குழியில் மறைந்ததால் லட்சுமி உயிர் தப்பினார். தளபதி எல்லப்பா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார். தப்பிக்கும் முயற்சியால் ஆங்கிலேய கொரில்லா படையின் குண்டு வீச்சால் மேலும் சிலர் கொல்லப்பட்டனர். படை தளபதி லட்சுமி போர்க்கைதியாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். பிரித்தானிய ராணுவத்தினரால் லட்சுமியை எந்த பிரிவில் குற்றம் சாட்டுவது என முடிவு செய்ய முடியவில்லை. ஏனெனில் இந்திய ராணுவத்தில் இருந்து வந்த அதிகாரியாகவோ பர்மியராகவோ இல்லை, இந்திய சுதந்திர அரசின் ஓர் அங்கமாக அமைச்சராக இருந்தவர். எனவே சிறிது காலம் ரங்கூனில் ஆங்கிலோ பர்மியர் வசிக்கும் பகுதியில் அவரை விட்டு வைத்தனர். அங்கு தனது நண்பரான கியான்புரி என்ற பெண் மருத்துவருடன் சிகிச்சையகம் சென்று காலம் கழித்தார். எனினும் இவரின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன. 1945 இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் ஓரிடத்தில் கூடினர். அதில் இந்தியாவில் இருந்து வந்த 3 இதழியாளர்களும் இருந்தனர். இக்கூட்டத்தில் இன்னும் போர் முடிவடையவில்லை, நாம் இந்தியாவுக்குள் அடிவைத்து விடுதலை லட்சியம் நிறைவேறும் வரை போராடுவோம் என்று இந்தியில் முழங்கினார். இச்செய்தி பிரித்தானிய ராணுவ தலைமைக்கு எட்டியது. உடனே லட்சுமியை கைது செய்து கலாப் என்ற இடத்தில் வைத்தனர். விசாரணை எதுவும் நடத்தப்படாமல் இவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தனர். கல்கத்தா வந்து சேர்ந்த லட்சுமி அங்குள்ள காவல் நிலையத்தில் தனது வருகையை பதிவிட சென்றார். அங்கிருந்து அவர்கள் நேதாஜியின் சகோதரி மகள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆங்கிலேய படையில் இருந்து பின்னர் இந்திய தேசிய ராணுவத்தில் அருந்தொண்டாற்றிய தன்னுடைய சக போராளி கலோனல் பிரேம்குமார் சாகல் என்பவரை லட்சுமி மணந்து கொண்டார். பிறகு கான்பூரில் குடியேறினார். இவருடைய மகள் சுபாஷினி அலி சிபிஎம்மின் மத்திய குழு உறுப்பினர். 1971 இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அகில இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கினார். 1972 வங்காளதேச போர் நடைபெற்ற போது வங்காள கவர்னராக இருந்த பத்மசா நாயுடு என்பவருடன் கடிதம் மூலம் அனுமதி பெற்று வலிய உதவி செய்ய சென்றார். போரில் சேதமடைந்தவர்களின் நிவாரண பணிக்கு நிதி திரட்டி அளித்தது மட்டுமின்றி தாமே சென்று போர் சூழலில் மருத்துவ பணியாற்றினார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு இந்திய பொது உடைமை மற்றும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1998 இந்திய அரசின் பத்ம விபூஷன் என்ற பட்டத்தை பெற்றார். அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் துணைத் தலைவராக பதவி வகித்தார். இவர் ஜூலை 23, 2012 அன்று மாரடைப்பால் இறந்தார்.